புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் சுமார் 100 ஏக்கரில் பரந்து விரிந்து அடர்ந்துள்ள காட்டின் பெயர்தான் ஆரண்யா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வளையாம்பாட்டு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் காடுகள் அழிவதை காப்போம், மரங்களை வெட்டக்கூடாது என்ற சிந்தனையை தன் பள்ளி பருவத்திலேயே மனதில் விதைத்துக் கொண்டார். 1997 ஆண்டு புதுச்சேரி ஆரோவில் சமூகத்தில் சரவணன் இணைந்தபோது அவரிடம் பூத்துறையில் 100 ஏக்கர் தரிசு நிலம் ஒப்படைக்கப்பட்டது. அதை வளப்படுத்தி காடுகளை உருவாக்க வேண்டும் என்பதே ஆரோவில் நிர்வாகத்தின் கோரிக்கை. இந்த பணியை சிறமேற்கொண்டு செய்தார் சரவணன். அவர் வளர்த்த மரங்கள் தான் இன்று ஆரண்யா என்ற காடாக பசுமையாய் வளர்ந்து நிற்கிறது. 1994 இந்த இடத்தை எடுத்து ஒரு பெரிய வனமாக உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தில் பண்ணியிருக்கோம். முதல்ல என்னன்னாக்கா, இங்கே நம்ம நாட்டு தாவரம் தான் மிக முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு தாவரமாக வளர்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாட்டில் வந்து வெப்பமயில் ஆக்கலில் வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து குறைஞ்சிருச்சு. காடு குறைஞ்சதுனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்ம நேரடியாக கண்ணில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த காடு உருவான பிற்பாடு இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, பொதுமக்களோட பயன்பாடு அதிகமாக இருக்கு. இங்கு அரிய வகை மரங்கள், பறவைகள், விலங்குகள் வாழ வாழ்வாதாரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறைய பேர்ட்ஸ் வருது, பக்கத்தில் உஷ்டேரி இருக்கிறதுனால இதில் ரொம்ப வந்து அதுக்காக பேர்ட் வாட்சர்ஸும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த காட்டில் வந்து கருங்காலி, செஞ்சந்தனம், மலை வேம்பு நிறைய மரங்கள் இருக்குது. நரி, புழுக்கு பூனை, முள்ளமன்றி, நிறைய பாம்பு வகைகள்லாம் இங்கே இருக்குது. புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனத்தைச் சேர்ந்த பல தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் ஆரண்யா காட்டிற்கு வருவதை பெரிதும் விரும்புகின்றனர். பசுமை படை பல்லுயிர் பெருக்கு குழுவைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு தங்கி பயிற்சி பெறுகின்றனர். ஆரண்யா ஃபாரஸ்ட்ல ஒரு 10 வருஷமா இருக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து இந்த காடு ரொம்ப முன்னாடி எப்படி இருந்தது, கரடுமுரடாக இருந்தது, இப்போ நல்லா பசுமையாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸு, விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க. நிறைய எஜுகேஷ்னல் கேம்ப்பெல்லாம் நடத்துகிறோம். பசங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பற்றி அவேர்னஸ்ஸு, இந்த பிளான்டேஷன் பற்றி அவேர்னஸ் எல்லாம் தரும். கிழக்கு தொடர்ச்சி மலை வள பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை உருவாக்கிய சரவணனின் தரை காடுகளை காப்போம், பாரம்பரிய விதைகளை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், பூமியை காப்போம் என்ற குறிக்கோள்களின் வழி தனது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பயணத்தை இன்றளவும் தொடர்கிறார். 1987 ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலையை காப்போம் என்ற தலைப்பில் 100 நாட்கள் நடந்த பாத யாத்திரையில் பங்கேற்று 2000 கிலோமீட்டர் நடந்து 600 கூட்டங்களில் பங்கேற்றவர். நாட்டின் 140 அமைப்புகள் சேர்ந்து நடத்திய இந்த பாத யாத்திரை உலகில் பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக குமரி முதல் கோவா வரை நடத்தப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இங்க வரவங்களுக்கெல்லாம் காட்டை பத்தியும் இங்க இருக்கிற மிருகத்தை பத்தியும் நிறைய சொல்றோம். ப்ளஸ் இங்கே நல்லா நிறையா இடம் இருக்கிறதுனால எல்லாம் இங்கே விளையாடி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒரு காட்டுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை பெரியவங்களுக்கும் ஒரு தொடர்பு வருது. இயற்கையால் நாம் பல நலங்களை பெற்றோம். இயற்கைக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? மரங்களை வளர்த்து மண்ணுலகை காப்போம்.